Honda, Activa, electric vehicle. TVS agatum, Bajaj agatum, Hero agatum, எல்லாருமே அவங்களோட தரப்புல இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணிட்டாங்க. இது இல்லாம ஓலா, ஏத்தர் இவங்களும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ்ல ரொம்பவே கொடி கட்டி பறக்குறாங்க. ஆனா இன்னும் இந்த காம்படிஷனுக்கு ஹோண்டா இறங்கவே இல்லைங்க. இதோட ரீசன் பார்த்தோம்னா ஹோண்டா நார்மலான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இருக்காம பல டெக்னாலஜியோட லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. இதனால டெக்னாலஜியை அப்டேட் பண்ணி ஒரு வழியா ஆக்டிவா மாடல்ல ஒரு இ ஸ்கூட்டரை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஜனவரி 9 CES கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ 2024 இவங்களோட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த வீடியோல ஹோண்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு என்னென்னலாம் ரீசன் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோண்டா எலக்ட்ரிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி 5 விஷயம் பார்க்க போறோம். இதுல 5வது விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, இந்த ஹோண்டா அப்படிங்கிற பிராண்டுக்காகவே இந்த கம்பெனியை நாம வாங்கலாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸ் டெக்னாலஜியை தான் இவங்களோட வண்டியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட குவாலிட்டி ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், லாங் ரன்னுக்கு ஆகட்டும், எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. ஸ்கூட்டியில ரொம்பவே அதிகமான சேல் ஆகின மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா தான். இதுவே ஆக்டிவால எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? 2வது, பேட்டரி டெக்னாலஜி. இவங்களோட பேட்டரி டெக்னாலஜி நார்மலான பேட்டரி இல்லாமல் ஜாப்பனீஸ் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட செல்ஸ் எல்லாமே அலுமினியம் செல்ஸில் உருவாக்கியிருக்கனால இதோட குவாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. டெஸ்லா மாதிரி நல்ல குவாலிட்டியான செல்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் இவங்க பேட்டரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி 10 இயர்ஸ் வரையும் லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்புகிறாங்க. 3வது, சர்வீஸ் சப்போர்ட். சர்வீஸ் சப்போர்ட்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சர்வீஸ் செட்டப்பை உருவாக்குற முயற்சியில் இருக்காங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்து சர்வீஸ் விட்டால் அதோட பேட்டரியை நம்ம செக் பண்ணணும், அதோட மோட்டரை நம்ம செக் பண்ணணும், அதோட கண்ட்ரோலரை நம்ம செக் பண்ணணும், இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் மூலமா செக் பண்ணுற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் போட்டு விட்டாலே போதும் இதில் என்ன இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரமும் நமக்கு வந்துடுங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேட்டரி தாங்க. பேட்டரியை நம்ம அட்டாச்சு பேட்டரியாக இல்லாமல் ரிமூவபிள் பேட்டரியாக கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு பேட்டரி போடுற மாதிரியும் இல்லைன்னா 2 பேட்டரி போடுற மாதிரியும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நமக்கு மைலேஜ்க்கு ஏற்ற மாதிரி 1 பேட்டரி இருக்க ஆப்ஷனும் வாங்கிக்கலாம், 2 பேட்டரி இருக்க ஆப்ஷனும் வாங்கிக்கலாங்க. இந்த பேட்டரியை நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியுங்க. அதாவது இந்த பேட்டரி எடுத்து நம்ம வச்சுட்டு இன்னொரு பேட்டரி எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜியை இவங்க கொண்டு வர போகிறாங்க. 5வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆல்ரெடி HPCL-ஓட டைஅப் வச்சு பேட்டரி ஸ்வேப்பிங் ஸ்டேஷனை எல்லா பக்கமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பெங்களூரில் அதிகமான இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதை Tier 1, Tier 2 சிட்டிக்கு ரொம்பவே அதிகமாக கொண்டு வர போகிறோன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி படி நாம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளோட பேட்டரி எடுத்து அதில் வச்சுட்டு அதில் இருக்க பேட்டரி எடுத்து நம்ம வண்டியில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாங்க. இதனால் நமக்கு அந்த சார்ஜிங்க்கு வெயிட் பண்ணுற டைமும் குறையுங்க. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்மளோட பேட்டரி அதில் வச்சிடறோம், அதோட பேட்டரி நம்ம எடுத்துக்கிறோம், இதனால் பேட்டரியோட வாரண்டி ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஹோண்டாவில் இவங்க பேட்டரி லீசிங் ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. அதாவது அந்த வண்டி மட்டும்தான் உங்களோடது, பேட்டரிக்கு நீங்கள் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கணும். 1 பேட்டரி வேணும்னா 1 பேட்டரிக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன், 2 பேட்டரி வேணும்னா 2 பேட்டரிக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன். இப்போது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு அடுப்பு இருக்கும், சிலிண்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ரிட்டன் மாற்றிக்குவோம். அந்த மாதிரி உங்ககிட்ட வண்டி மட்டும்தான் இருக்கும், அந்த பேட்டரியை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களோட பேட்டரி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த பேட்டரி எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மாற்றும் போதும் ரீஃபிலுக்குன்னு ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க, அதுக்குன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டெபிட் ஆயிரும். இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரியல, லான்ச் ஆகும் போது தான் இதோட ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியுங்க. இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.